அள்ளி நகரம் தேனி அங்கே பாரதி சார். ஆமாம், ஒரு டாக்டர் கேட்டால் அந்த ஊர் கோயம்புத்தூர் வந்தவங்க அவ்வளோ தூரம் எத்தனை ஸ்டேஷன். எனக்கு அப்படி இல்லை, செய்தாப்பட்ட நடுப்புற மாம்பழம் தான், அதுக்கடுத்து குடம்பாக்கம் சினிமா. சைதாப்பட்டு விட்டு தாண்டா ஒரே ஸ்டேஷன் தான். சரி, இந்த ஒரு ஸ்டேஷனை தாண்டதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அப்பதான் நினைப்பேன் இவங்கெல்லாம் எத்தனை ஸ்டேஷன் தாண்டது, எவ்வளோ பட்டிருப்பாங்க, ஒன்றை ஜம்ப் எடுத்துக்கணும். கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு எத்தனை எல்லாம் போட்டு வந்துட்டீங்கல்ல ஒரு இதுக்கு, பாட்டு பாடிருக்கீங்களா? ஏம்பல்ல இசையமைச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு தெரியா? ஏம்பல்ல எதுல பாடுனீங்க? அதான் அப்படி கேக்குறீங்க, எதுல பாடுனீங்க கேக்குற அளவுக்கு நான் பாடிருக்கேன். கண்டிப்பா பாடியிருக்கேன், எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு? அப்பத்தி அதுவும் கேக்குற மாதிரி சார் தெரியாம பாட்டு இல்ல, பத்து காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்கட்டு அப்பவே சொந்த ஃபீலிங் என்னவோ அது எழுதிருக்கு. அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சிருது, யாரும் கேட்க மாட்டாங்கல்ல என்ன. இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து நீங்க எங்க பாட்டு எழுதுல, நீங்கள் எங்கே மியூசிக் பண்ணல, இப்படிலாம் கேட்குறதே இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம தொந்தர் பண்ணுவோம்னா? அதான் அதான் கூட்ட கட்டு நிஜத்தில் நினச்சி பார்க்க முடியாது. நம்ம எந்த மிஷினும் கண்டுபிடிக்காதலாம் கூட சினிமா கற்பனை யோசிச்சோம்னா பண்ணிடலாம். எனக்கு ஒரு பெரிய உதாரணம், ஆன்பாவத்தில் ஒரு காட்சி, ரேவதி கிணத்துல ஊதுறாங்க, உழுந்தா அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு பேச்சு போயிடுது. இதை ஒரு டாக்டர் சொல்லணும், ஷூட்டிங் நேரம் நெருங்கிச்சு. அப்போ கூப்பிட்டு என்கிட்ட ஒரு கேசன் உதவி ஏக்குனார், அவருடைய நண்பர் ஒருத்தர் அருமையான மாடர்ன் ஆர்டிஸ்ட், எப்போ பார்த்தாலும் டிஸ்கஷன் வருவார், வந்து எங்களையே பார்த்துருப்பார். அவருக்கு வாய் பேசாது, காது கேட்காது. ஓ, அவரை கூப்பிட்ட ஷூட்டிங் அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த டாக்டர் சீனில் வந்தோடனே டாக்டர் வச்சதுக்கு அவரை போட சொன்னேன், கோட்டை போட்டு விட்டேன், சேர்த்து மாட்டி விட்டு வாங்கினேன். என் லிப்பியே பாருங்க, நான் என்ன அசைகிறனோ அதை மட்டும் அசைக்கணும்னு அவருக்கு ஜனமாட்டி சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நல்ல அருமையான வாய்ஸ் பண்ணி உங்கள் பொண்ணு மயக்கம் தெரிஞ்சால் கூட பேச மாட்டாங்க, அவங்க பேச சக்தி ஏறிட்டாங்கன்னு ஒரு ஊமை தான் அவருக்கு ஊமைக்கு குரல் கொடுத்தார். பேச முடியாத ஒருத்தர், பேச முடியாத வேற எதுலேயுமே முடியாது.